இவங்க அமுதவல்லி. இவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஆடியா போடுறேன். மாரியப்பாய், எனக்கு சொந்தத்துல ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டுனா நான்றது பாக்குறது ரொம்ப சிரமமா இருக்கு. எப்படி அதை வந்து பெரிய நானோட இணைச்சிக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்குப்பா. குரூப் கிட்ட கேட்டு இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இதை பத்தி யாராவது வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா அந்த வீடியோ எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா நான் அதை கேட்டு தெளிவுபடுத்திக்குவேன் மாரியப்பா. எங்க சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு எங்க எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட என்னால வந்து எல்லா உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஒரு மாதிரி என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சொந்தங்களோட பிரச்சனை வரும்பொழுது, உறவுகளோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்னு நம்பின்னு இருக்கிறவங்க அடிப்படையிலேயே பெரிய ஒரு எதிரி போல பாவனைகளை வைத்துக்கிட்டு தங்களுக்கு தங்களுக்கு பிடிச்சது தான் இங்கே வாழ்க்கை, அதுக்கு மை வே ஆர் ஹைவேன்னு வாங்க, ஒன்று எங்களுக்கு அடங்கி வாங்க இல்லாட்டி கிளம்புங்க அப்படின்னு இருப்பாங்க. வேகம், வேகமான வேகம் இருக்கும். இதெல்லாம் வந்து அதாவது மனிதர்களையே, அதாவது சி குணங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் பொறுத்துண்டா தான் அங்கே உறவு வாழ முடியும். பொறுத்து கொண்டால்தான் பேர்பட்ட அசுர அரக்கன் யார், இரண்யகசிபு பிரகல்லாதன் மகனாகவே பிறந்து விட்டான். ஒவ்வொருத்தரையும் கிட்டத்தட்ட கொலையே பண்ணி குழந்தைய கொண்டு இல்லாமான்னு என்னென்னவோ பண்றான். அங்க வந்து அது எல்லாம் அவதார புருஷர்களே அவங்க பிறந்ததுனால அப்படி வந்துடுச்சு. இங்க வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து பெரிய நானோட கொண்டு போய் சேர்க்கறது, சின்ன நானை வந்து பெரிய நானோட கொண்டு போய் சேர்க்கிற ப்ராஜெக்ட் மாதிரி ஆக்கிக்காதீங்கம்மா. அமுதவல்லி, உங்களுக்கு நான் சொல்றேன், பெரிய பெரிய நான் சின்ன நான் எல்லாம் நிறைய நான் எல்லாம் இல்லை, இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. என்னது இப்ப இருக்கிறது? அகந்தை ஒண்ணுதான் இருக்கு. அங்க ஆழ்ந்த வர்க்கத்துல சுரூபம், அது பேரு சுரூபம்னா என்ன, அது உணர்வே பிரியாத, பிரிவே படாத, அந்நியமே ஆகாத, அந்நியப்படாத, தேசத்தாலையும் காலத்தாலையும் உடம்பெடுக்காத, உயிரெடுக்காத, எண்ணமா மாறாத, உணர்ச்சியா மாறாத. சோ அப்பேற்பட்டது அது. இது இது வந்து இதனுடைய பொய்மை ஒரு செகண்ட் உணர்றதே வந்து அங்க இருப்போம். ஏன் உங்களுக்கு சொந்தத்துல வந்து பிரச்சனை வரும்போது என்னால நான கவனிக்க முடியல, மற்ற சமயங்கள்ல எனக்கு சௌகரியமா இருக்குன்னா, மற்ற சமயங்கள்ல நான் என்னமோ லூஸா வந்துட்டு போற மாதிரி உங்களுக்கு முன்னாடி நீங்களே தான் நானா மாறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்நியமாவே இல்லை, உங்களுக்கு அந்நியமாவே இல்லை. எல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஒரு இருட்டுலேந்து தான் வந்து இந்த நான் தனியா ஒதுங்கி நிக்குது. விழிப்பு நிலையில நல்லா நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உடம்போட வயாத வந்து நீங்க வந்து அமுதவல்லியா சாதகம் பண்ணீங்கன்னா என்னமோ சௌகரியமா இருக்க மாதிரி இருக்கும். பட் அமுதவல்லியே கேள்வி கேட்கப்பட வேண்டும். அமுதவல்லி என்ற பெண் சகஜமாவே விடக்கூடாது, உள்ள வந்து கேள்வியற்றே இருக்கக்கூடாது, கேள்வியான பார்வையற்றே இருக்கக்கூடாது, உள்ள ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். இந்த நானா பார்க்க முடியுது, இந்த சொந்தத்துல பிரச்சனை வந்தா மாத்திரம் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல, அங்க நிலை தெரியாம குப்புற விழுந்து கிடக்கீங்க. மோகத்தினோட உச்சம், மோகத்தினோட அன்பு, அதாவது இந்த பேத்தல் அன்பு பாசம் எல்லாம் இருக்கேன், அதுலெல்லாம் போய் மாட்டிங்கன்னா வெளியே வர முடியாது. ஒண்ணுமே புரியாது, பண்றது தப்பா ரைட்டா, நம்ம குடும்பப்படுத்துறோமா, அவங்க குடும்பப்படுத்துறாங்களா, அவங்க பிரச்சனை பண்றாங்களா, நம்ம பிரச்சனை பண்றாங்க பண்றோமா, அவங்களுக்கு யார் யாருக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு ஒரு இடம் பொருள் ஏவல் தெரியாத லெவல்ல போயிடும். விவரம் கிட்ட தானே வாழ்க்கை போயிடும். இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, உங்க சொந்தங்கள் கிட்ட நீங்க மோகாவேசமா அப்படியே குப்புற பாசமயமா விழுந்து கடக்கிறவங்களை பார்க்கறது இல்லையே, எல்லாத்தையுமே எல்லா உங்களுடைய சென்டரை தான் நம்ம பார்க்க சொல்றோம். அதுல சொந்தத்தை மாத்திரம் நம்ம என்னால ஹேண்டில் பண்ண முடியல, மீதி எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா, மீதி எல்லாம் ஹேண்டில் பண்ணதான் அதை விட சரியா பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க நான் அப்படின்னு நினைக்கும் போது நான் வேற, என்னுடைய உடம்பு வேற,
என் உடம்புக்கு ரெண்டு நாளாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும், ரெண்டு நாளாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு என்ன, உடம்பை தனியாக டீல் பண்ணுற உங்ககிட்ட ஒரு யோசிப்பவர் இருக்கார், அவர் தனியாக உடம்புக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கார். ஒரு ரெண்டு நாள் டைம் கூட கொஞ்சம் சரியாயிடும் காலு, அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். ஸோ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்றது வந்து அந்த உடம்பை பற்றி பயங்கரமான அசட்டை. உயிராகவே நான் வந்து திங்கிங்லையும் சேர்ந்து இருக்கு, உடம்ப அந்நியப்படுத்தியிருக்கு, உலகத்தையும் அந்நியப்படுத்தி வச்சிருக்கு, சகலத்தையும் தன்கிட்டே இருந்து அந்நியப்படுத்தி வச்சிருக்கு. திங்கரா அவர், ஆக்டரா, டூயரா, யாரு, நானு. உலகமே இரட்டை இரட்டை பாவத்தில் வந்து விழுந்துருந்தங்க. உன் பையனுக்கு ஏதோ பரீட்சைன்னு சொன்னிய, நீ எப்படி வர முடியும் அப்படின்னு அவங்க அவன் கிடக்கான் அப்படின்வாங்க. அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நானுக்கு பொறுமை, அவன் கிடக்கான், அவனுக்கு ஒன்றும் நான் கவனிக்க வேண்டாம், நான் ரெண்டு நாளில் வந்துடுறேன் உன்னை பார்க்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் பயங்கர ஒரே ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு அடிக்கிற கொள்ளை, கொஞ்ச நஞ்ச கொள்ளை இல்லை, உணர்ச்சி கொள்ளை, காலக்கொள்ளை, பிறவிக்கொள்ளை. அதனால்தான் ஃபஸ்ட்டு அடிப்படையே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எத்தனை ஆண்டு சாதகம், அத்தனை பிறவி வாசனைகள் நிறையவே கிடையாதுங்க. நீங்கள் தூங்க போனப்போ ஒத்தர் கூட இல்லைங்க, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு நான் கூட கிடையாதுங்க. மோட்சம் அடைந்தவர்கள், ஞானியர்கள், கடவுளர்கள், முக்கியமாக மனிதர்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் பணக்காரன் பணக்காரனும் இல்லை, பெண்ணு பெண்ணும் இல்லை, ஆண் ஆணும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. இதை நீங்கள் உணர்வு ரூபமாக உணர்றது வந்து சத்சங்கம் ஹெல்ப் பண்ணும். தினம் சத்சங்கம் கேளுங்க,